ஹே ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு டிஸ்டைன்ட் வித் யூ எபிசோடு என்ன தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஷினியு ஹான்ஜோ அவங்க பாஸ்ட் லைஃப்பில் ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அட் ப்ரெசன்ட் இங்கேயும் பார்த்தோம்னா நம்ம ஷினியு ஹான்ஜோவோ ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு குட்டி பாப்பா ஓடி போகும்போது அவங்கள இடிச்சுட்டு ஓடி போவா. ஸோ அதில் வந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி பிரிஞ்சிடுவாங்க. நம்ம ஹான்ஜோ சொல்லுவா என்ன சடனாக கன்ஃபஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவன் சொல்லுவான் பின்ன டைம் பார்த்தா கன்ஃபஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அவன் கொஞ்சம் டெசிபிள் ஏற்றி பேசுவான். உடனே ஹான்ஜோ சொல்லுவான் நீ எதுக்கு இவ்வளோ லவுடாக பேசிட்டு இருக்க, எதுக்கு நீ என் மேலே கோவப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்லுவான் நான் கோவப்படலை, எனக்கு கொஞ்சம் எம்பராசிங்காக இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லுவான் உனக்கு இருக்கதான் செய்யும், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துட்டு என்கிட்ட அவ்வளோ ஈஸியாக வந்து லவ் கன்ஃபஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஷின்யு சொல்லுவான் இது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹான்ஜோ சொல்லுவோம் ஓ அப்படியா அப்படின்ட்டு, நீ அட் டைமில் ரெண்டு பேரை வந்து லவ் பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியுதான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஷின்யு சொல்லுவான் அப்படிலாம் எதுவும் கிடையாது, எனக்காக வெயிட் பண்ண, நான் உன்கிட்ட சீக்கிரமாக வந்துடுவேன், பியூரா உனக்கானவனா நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு. நீயும் எனக்காக வெயிட் பண்ண, நீயும் பியூரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவன்கிட்ட. அதுக்கு ஹான்ஜோ சொல்வா நான் பியூரா தான் இருக்கேன், என்னோட ஹோல் லைஃப்ல இது இருக்கு ப்ராப்பர் பாய் ஃப்ரெண்ட் வந்து இருந்ததே கிடையாது அப்படின்ட்டு. ஆனா உன்னோட மைண்ட் பியூர் இல்லையே. அதுக்கு இவன் சொல்லுவான் என் மைண்ட் பியூர் இல்லையா, என்ன சொல்ல வர. ஆமா உன்னோட மைண்ட் வந்து என்ன சொல்லுது, ஜே வந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுது அப்படித்தானே அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு ஹான்ஜோ சொல்லுவா அது ஒன் சைடு லவ் அப்படின்ட்டு. அதுக்கு ஷின்யுக்கு கோவம் வந்துடும், என்னது லவ் பண்ணியா நீ அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவா ஒன் சைடு லவ் எப்படிங்க லவ் ஆகும் அப்படின்ட்டு. ஆக மொத்தம் அந்த ஒன் சைடு லவ்ல லவ்னு வேர்டு இருக்குல்ல, அப்ப அது லவ் தான் சொல்லிட்டு அவளை வந்து இது பண்ணிட்டு இருப்பான். இப்படியே உங்க ரெண்டு பேர் வந்து கியூட்டா ராக் ஜாக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹான்ஜோ சொல்லுவேன் ஆக்சுவலி எனக்கு உன்ன பத்தி ரொம்ப வரியா இருக்கு, ஏன்னா அந்த க்ரூஸ் டால நினைச்சு அப்படின்ட்டு எதுக்கோ கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்க முடிச்சுட்டு நம்ம ஷின்யூஸ் டூ த ஸ்ட்ரீட் ஷாமன் கிட்ட வந்து அவங்க ஃபீலிங்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவளை டச் பண்ணும் போது ஹக் பண்ணும் போது எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே பாஸ்ட் லைஃப்ல இருந்த மாதிரியே இருக்கு, ஈவன் த வியூ ஆல்சோ சேம், எல்லாமே சேமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து ஷாமன் சொல்லுவா அட் லாஸ்ட் உனக்கும் வந்து உன்னோட பாஸ்ட் லைஃப் வந்து ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் ஷாமனை திருப்பி கேட்பான் அப்ப இது என்னோட பாஸ்ட் லைஃப் தானா அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்லுவாங்க ஆமா இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இவன் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், எனக்கு என்னோட பாஸ்ட் லைஃப் ஃபுல்லாவே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான் அப்ப ஹான்ஜோக்கியா ஞாபகம் இல்லைன்ட்டு. அதுக்கு அவன் சொல்லுவா எல்லாமே கர்மா படி தான் நடக்கும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம். இங்க நம்ம ஷின்யு வெளில வந்து நைனுக்கு கால் பண்ணுவாங்க, ஆனா நைன் வந்து அட்டன் பண்ண மாட்டான். அங்க பார்த்தா அந்த கிளைண்ட் கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல அவன் கூட ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அவன் சொல்லுவான் நீ அவனை பிரேக்அப் பண்றதா டிசைட் பண்ணிட்டு அப்படிதானே அப்படின்ட்டு. அதுக்கு சொல்லுவான் இல்ல எனக்கு ஷின்யுவா ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்ப எதுக்கு நீ என் கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணன்னு கேட்டுட்டு இருப்பான். பிகாஸ் ஷின்யு வந்து எனக்கு தேவைப்படுற எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கல, அந்த டைம்ல நீ தான் கிடைச்ச அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஷின்யு நைன்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பார்க்கிங்ல. அப்ப நைன் வருவா, அங்க வந்தோம் ஷின்யு கிட்ட சொல்லுவா நம்ம எதனா ஒரு நல்ல பிளேஸ்க்கு அவுட்டிங் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு ஷின்யு சொல்லுவா இல்ல நான் அவன்கிட்ட பேசணும. அதுக்கு இவன் அவளை பேச விடாம சொல்லிட்டே இருப்பான் நம்ம வேணா ரிவர் சைட் போயிட்டு ராமன் சாப்பிடலாமா. அதுக்கு வந்து ஷின்யு சொல்லுவான் நம்ம எங்க வேணாலும் போலாம், ஆனா திரும்பி வரும்போது நம்ம தனித்தனியா தான் வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவளை அதெல்லாம் எதுவும் கேட்காம காரை விட்டு இறங்கி போயிடுவான். உடனே இவன் இறங்கி வந்து அவளை கூப்பிடுவான். கூப்பிட்டு அவனோட ஃபீலிங்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பான் நான் வந்து ஹான்ஜோ வந்து லவ் பண்றேன் அப்படின்ட்டு. அவளுக்கு கோவம் வந்துடும், இவ்வளவு டூ இயர்ஸா இருக்கேன் என்கிட்ட ஒரு முறை கூட நீ வந்து லவ் வந்து நீ சொன்னதே கிடையாது, ஆனா உனக்கு வந்து ஹான்ஜோ மேல அவ்வளவு லவ் வந்துருச்சு, அவகிட்ட எதுவுமே கிடையாது, நீ அவகிட்ட என்ன பார்த்து லவ் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். நீ சொல்ற மாதிரி இந்த டெம்பரரி ஃபீலிங் இல்ல, நான் அவளை வந்து சின்சரா வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நைன் டூ த பெஸ்ட் வந்து அவங்க கிட்ட ட்ரை பண்ணுவா இல்ல என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஷின்யு வந்து கிளம்பி போயிடுவாங்க. அட் த சேம் டைம் இங்க வந்து நம்ம ஹான்ஜோ அவன் வீட்ல இருந்து வெளில வருவா. அங்க பார்த்தா நம்ம ஷின்யு பொக்கையோட நின்றுட்டு இருப்பாங்க. அவ கேப்பா நீ பியூர் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருப்பா. உடனே அந்த ஃபிளோரை வாங்க போவா, உடனே என்ன பண்ணுவோம் உள்ள இருந்து ஜே வந்து அது வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி கீழே போட்டுருவான். இவங்க ரெண்டு பேர் இவளுக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்க ஒரு பைக் வந்து இவளை இடிக்கிற மாதிரி வருவோமா, அப்பதான் வந்து இவளுக்கு வந்து ரியலைஸ் ஆகும் இவ்வளவு நேரம் வந்து இது எல்லாமே அலசினேட் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. எங்க ஆபீஸ்ல நம்ம ஜீவும் ஷின்யு வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்க கேஃபிடேரியால. அப்பதான் வந்து ஷின்யு சொல்லுவான் நீ என்ன ஹோட்டல் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு நீ என்ன கேஃபிடேரியா கூட்டு வந்திருக்க அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்லுவான் நீ சொன்ன சிசிடிவி எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு தெரியுமா, நீ என்ன பண்ற நீயே பே பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவனை டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் வந்து அவனோட பிஏ உட்காந்து அவனை வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அங்கதான் வந்து நம்மளோட ஹான்ஜோ பிளஸ் அவங்களோட ரெண்டு சீனியர்ஸ் வந்து வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க அங்க மூணு பேர் இருக்காங்க, நம்மளும் மூணு பேர் இருக்கோம், நம்ம போய் பேசி அவங்க கூட பேச்சு பாக்கலான்ட்டு. அங்க நைன் வருவா. ஆக்சுவலி அவ வந்து யாருக்கும் பிரேக்அப் ஆனது காட்டி கூடாதுன்னு எல்லாமே ஸ்மூத்தா இருக்க மாதிரி அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இது நம்ம ஷின்யுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்க நம்ம ஜீவோ ஷின்யுவோ வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஹான்ஜோ பாக்க. இங்க நம்ம ஹான்ஜோக்கு நயனை பார்த்ததோ கொஞ்சம் ஜலசா ஃபீல் ஆகிடும். அப்ப வந்து நயன் கேப்பா ஜே கிட்ட நீங்க சிங்கிளா அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவன் சொல்லுவான் இல்ல என்னோட லைஃப்லயும் ஒருத்தவங்க இருக்காங்க, எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஷின்யுட்ட. ஷின்யு இதெல்லாம் சைலண்டா கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போகும்போது சொல்லிட்டு இருப்பான்
ஆக்சுவலி நான் இது உங்களுக்கு சொல்லல, உங்களோட பேர் வந்து மெயின் ஃபார் ஏஜ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். ஆஃப்டர் லஞ்ச் நம்ம ஷின்யு வந்து ஆபீஸ்ல யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். நான் என்ன வந்து அவன் திட்டு இருப்பான், நான் தான் சொன்னல என்கிட்ட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னு. அதுக்கு நான் சொல்லுவான், ஏன் கான்சு இருந்தான்னு சொல்லிட்டு உனக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு. அதுக்கு அவன் சொல்லுவான், நான் நீ சொன்ன மாதிரி தானே நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இதெல்லாம் ஷின்யு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அங்கிருந்து நம்ம ஹான்சுக்கு கால் பண்ணுவான், இவெல்லாம் எடுத்துட்டு சொல்லுவா அவனோட லஞ்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அவன் வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லுவான். ஹான்சோ சொல்லுவா, வேற எதனா என்கிட்ட சொல்லணுமான. அதுக்கு ஷின்யு சொல்லுவான், ஆமா நீ அந்த கேஷுவல்ட்டை பத்தி கேட்டல, அதை அவங்க வச்சிருக்கிறது வந்து இல்லீகல், நீ வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு இவன் திரும்பி சொல்லுவா, வேற எதனா சொல்லணுமா இல்ல இவ்வளவுதானு சொல்லிட்டு. அதுக்கு இவன் இவ்வளவுதான் சொல்லிட்டு வச்சிருவான். இங்க நம்ம ஷின்யோட அம்மா அந்த டைட்டானிக் மினியேச்சர் வாங்கறதுக்காக ஷின்யு ஃப்ரெண்டை மீட் பண்ணி வந்திருப்பாங்க. அப்பதான் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, என்னோட ஹஸ்பண்டோட ஆட்டிடியூட் வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, அவர் அவரோட லைஃப்ல பிஸியா இருக்காரு, எனக்கு கண்டுக்க மாட்டாருன்ற மாதிரி. அதுக்கு அவன் வந்து ஐடியா கொடுத்துட்டு இருப்பான், நீங்க உன்னோட ஆக்டிங் கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து அவ சொல்லுவா, இல்ல எனக்கு தான் ஏஜ் ஆயிடுச்சு, இப்ப எப்படி என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹான்சுக்கு நைன் கால் பண்ணி மீட் பண்ண வர சொல்லியிருப்பா. அட் நைன் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப நைன் நம்ம ஹான்சுவை வெறுப்பேற்றதுக்காக சொல்லிட்டு இருப்பா, எங்களோட வெட்டிங் டேட் எல்லாம் செட் ஆயிடுச்சு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அகைன் ஹான்சுவை வெறுப்பேற்றதுக்காக நிறைய சொல்லிட்டே இருப்பா. அப்புறம் சொல்லுவா, நேற்று நைட் கூட ஷின்யு என் கூட தான் இருந்தா தெரியுமான்னு. அதுக்கு நம்ம ஹான்சுவை ஜெலஸா ஃபீல் ஆனாலும் வெளில காட்டிக்காம இருப்பா, ஷின்யுவை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்க பார்த்தோம்னா இங்க நம்ம ஷின்யுவும் உங்க ஃப்ரெண்டோ பேசிட்டு இருப்பாங்க. அப்போதான் அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான், நைனை வந்து நான் பிரேக்அப் பண்ணிட்டேன், நான் வந்து வேற ஒருத்தையும் வந்து லவ் பண்ணேன் அப்படின்ட்டு. அதுக்கு அவன் வந்து ரொம்ப ஷாக் ஆவான், இவ்வளோ இயர்ஸ்ல இப்பதான் நான் வந்து கேட்கறேன் நீ ஒருத்தவங்களை லவ் பண்றேன்னு சொல்லும் போது அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அவன் கேட்பான், உனக்கு டெஸ்டினி மேலே நம்பிக்கை இருக்கான்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, இப்போ நீ வந்து என்னோட சுச்சுவேஷன் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்ப. அதுக்கு வந்து ஷின்யு சொல்லுவான், அவளை ரொம்ப இயரா வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்கு இவன் சொல்லுவான், அவள் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா? ஆமா, எப்பத்துல இருந்துன்னு கேட்பான். அதுக்கு அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு அவன், காலேஜா இல்ல கிண்டர் கார்டனா இல்ல பிறக்கும் போதேவா உங்க ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல பிறந்தீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அவன் சொல்ல வருவான். அதுக்குள்ள இங்க காட்டுவாங்க, நயன் அண்ட் ஹான்சோ வந்து கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அவன் குடிச்சிட்டு ஃபுல்லா அன்கான்சியஸா இருப்பான், அதுலயே வந்து பிளாபர் பண்ணிட்டே இருப்பான். நயன் சொல்லுவான் ஹான்சோ கிட்ட, நீ வேணா அவனுக்கு கால் பண்ணி சொல்லு நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு. அவன் அடுத்த செகண்ட் யோசிக்காம எனக்காக கூப்பிட வருவான். இவெல்லாம் அவனுக்கு கால் பண்ணுவான், நம்ம ஷின்யுவோ உடனே வந்து வந்துருவான். அதுக்கு வந்து நம்ம ஹான்சுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள குட்டி சண்டை வந்து நம்ம ஹான்சு கோச்சிட்டு போயிடுவான். ஷின்யு உள்ள போயிட்டு நயன் அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுவான். நம்ம ஹான்சு அவளோட வீட்டுக்கு போகும்போது வெளியில பார்த்தோம்னா யாரும் இருக்கா மாதிரி இருக்கும். இவ பயந்துகிட்டே போவா யாரா இருக்கும்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணுவா, பட்டுன்னு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சிடுவான். அப்பதான் பார்த்தா அங்க ஜே இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களோட ஹவுஸ் ஓனர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபுட் கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து அவன் அங்க எடுத்து வச்சிட்டு இருப்பான். இவெல்லாம் சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பான். ஹான்சு கேட்பா, இந்த லேட் நைட் நீங்க ஏன் வந்தீங்க, நீங்க மார்னிங் கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்லுவான், ஆக்சுவலி நீ வரதுக்கு லேட் ஆச்சு, ஸோ அதனால நான் வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உனக்காக, உன்னோட சேஃப்டிக்காக தான் நம்ம வந்து சிசிடிவி கூட இது பண்ணியிருக்கோம், இருந்தாலும் வந்து நீ வந்து லேட்டா வந்து இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஜே இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி நம்ம ஹான்சு கப்பல் நைட்காக ஓகே சொல்ல வச்சிருவான். அவளும் வந்து சரின்ற மாதிரி ஓகே சொல்லிடுவான். இங்க நைன் வீட் பார்க்கிங் லாட்ல நம்ம ஷின்யு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவ வந்து எழுந்துக்கிற வரைக்கும் அவன் எழுந்துருச்சு பாப்பா ஏன் நம்ம இங்க இருக்கோன்ற மாதிரி அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்க்கு வந்துடுவான். இதுக்கப்புறம் நீ வந்து ஹான்சுவை மீட் பண்ணாத, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளை இறக்கி விட்டு கிளம்பி போயிடுவான். இங்க நம்ம ஹான்சுக்கு நைன் சொன்னதை நினைச்சு தூக்கமே வராது. லாஸ்ட் நைட் கூட அவன் ஏன் கூட தான் இருந்தான்னு சரி நேஞ்சு கோமா அவனுக்கு மெசேஜ் பண்றதுக்கு பாப்பான். அப்புறம் வந்து சரி வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே படுத்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹான்சு ரொம்ப கியூட்டா ரெடி ஆயிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஜெய் கூட தான் ஆபீஸ்க்கு வருவாங்க. ஆக்சுவலி இப்பதான் வந்து நம்ம ஷின்யு வந்து அதை கண்டுபிடிப்பாரு. பார்த்துட்டு என்னடா இது இவன் கூட வந்து இறங்குறான்ற மாதிரி ஷாக்கா பாப்பான். நம்ம ஷின்யு இவன் ஆபீஸ்க்கு போனதுமே நம்ம ஹான்சு கால் பண்ணி என்னோட கேபின்க்கு வான்னு சொல்லி கூப்பிடுவான். இவெல்லாம் இப்ப என்ன உனக்கு அப்படின்னு, நீ வா உனக்கே தெரியும் அப்படின்ட்டு கூப்பிடுவான். இவன் போயிட்டு வந்துட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஷின்யு சொல்லுவான், அங்க உட்காரு அப்படின்ட்டு. இவெல்லாம் வேகமா சேர புல் பண்ணிட்டு உட்காருவா. நம்ம ஷின்யுவா கேட்பான், எதுக்காக நீ இப்படி வந்த, என்ன நீ கேக்குற அப்படின்னு அவன் கேட்பா. எதுக்காக இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த அப்படின்ட்டு. ஸ்டில் நீ அவன் கூட தான் ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்கியா, எதுக்கு அவன் கூட எல்லாம் நீ கார்ல வர அப்படின்ட்டு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹான்சோ சொல்லுவா, நீ கூட தான் லாஸ்ட் நைட் நீ எங்க இருந்த, நைன் கூட தானே இருந்த, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து ஷின்யு சொல்லுவா, நான் உன்ன வெயிட் தானே பண்ண சொன்னேன், அது கூட உன்னால வெயிட் பண்ண முடியாதா, அதுக்குள்ள ஜே கூட வந்து நீ கார்ல எல்லாம் வந்து இறங்குறன்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டே இருப்பான். அதுக்கு ஹான்சோ சொல்லுவா, ஆமா என்னோட 40 minutes வருது ஆபீஸ்க்கு, இப்ப அவர் கூட வரதுனால எனக்கு 20 minutes ஆகுது, ஆனா நீங்க அப்படி இல்லையே, நேத்து நயனுக்கு ஒண்ணு நான் கால் பண்ணதோ நீங்க அப்படி ஓடி வரீங்க, ஆக்சுவலி நீங்க வரமாட்டீங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஷின்யு கேட்பான், அப்ப நீ என்ன நம்பலையா சொல்லு, இதை ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு வழி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவான், கிஸ் பண்றதுக்கு போவான். அந்த டைம் பார்த்துட்டு என்ன ஆகும், அவனோட பிஏ வந்து ஓபன் பண்ணிடுவாங்க டோரை, உடனே இவள சேரோட புஷ் பண்ணி விட்டுருவா. இவள அப்படியே பேக்ல போயிட்டு அவன் பிஏ கிட்ட ஸ்டாப் ஆயிடுவா. என்ன என்ன பண்ணிட்டு
இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்ல நாங்க ஆபீஸ் விஷயமா பேசிட்டு இருக்கோம், அதை பேசிட்டு அதோ கிளம்புறேன்ற மாதிரி அவன் கிளம்பி போயிடுவான். இங்க நம்ம ஷினியும் பிஏட்ட கேட்பான், ஏன் லாக் பண்ணிட்டு வர மாட்டேன் அப்படின்ட்டு. இல்ல நான் தான் உங்களோட அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணலன்ட்டு நாளைக்கு ஜே வந்து கப்பல் கேதரிங்க்கு போறேன், யார் கூட உங்களுக்கு தெரியுமான்னு. அதுக்கு நம்ம ஷினியுக்காகவும் வந்துடும், ஒண்ணு நீ எங்கிட்ட சொல்ல தேவையில்லை, நீ கிளம்பு அப்படின்ட்டு சொல்லிடுவான். இங்க நம்ம டிஎல் பிளைண்ட் டேட் போறதுக்காக நம்ம மேனேஜர்ட்ட வந்து பெர்மிஷன் கேட்பான். ஆனா அவளுக்கு வந்து ஸ்டெல்லஸா ஃபீல் ஆகுமா, அதனால அவ பெர்மிஷன் கொடுக்க மாட்டான். உடனே நம்ம டிஎல் தான் சொல்லுது, சரி நான் போல அப்ப நான் ரெஸ்ட் ரூம் போலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு அவர் பிளைண்ட் டேட்க்கு கிளம்புவாரு. இவளை ஃபாலோ பண்ணிட்டே மேனேஜர் வருவான், நீ ஒன்றும் போக தேவையில்ல, என் கூட வந்து டின்னர் நம்ம ரெண்டு பேர் போலான்ற மாதிரி அவனை கூப்பிடுவான். இங்க நம்ம ஜீவும் நம்ம ஹான்ஜோவும் கப்பல் கேதரிங்க்கு போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து சொல்லுவான், இல்ல நம்ம கப்பல் கேதரிங்க்கு போல, ஏன்னா அங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அங்க ஒரு அங்க ஹார்ன் ரிவர் சைட்ல ஒரு பார்க்கிங் லாட் இருக்கும், அங்க இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அங்க உட்காந்து அந்த வியூ வந்து ரசிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹான்ஜோ சொல்லுவான், எனக்கு ரொம்ப குளிருது பிளஸ் ரொம்பவும் பசிக்குதுன்ற மாதிரி. உடனே நம்ம ஜே வந்து ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்து நம்ம ஷின்யூ மெசேஜ் பண்ணுவான், நம்ம ஹான்ஜோ பார்த்து ரிப்ளை பண்ணுறா. அது ஜே கேப்பா, ஏன் ரிப்ளை பண்ணலையா அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சைலண்டா இருப்பா. அப்புறம் கேப்பா, ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க பிரேக்அப் பண்றது அவ்வளவு கஷ்டமானு. அதுக்கு அவன் சொல்லுவான், ஆமா கொஞ்சம் கஷ்டம் தான், அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்றது கஷ்டமா திரும்பி வேற ஒருத்தவங்களன்னு. அது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்து இருக்கு, நீ அவனுக்காக வெயிட் பண்ணாத இந்த மாதிரிலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இப்ப உன்ட்டு நான் என்னோட ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஷின்யூ கிட்ட போகாத, என் கிட்ட வந்துட்டுன்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லுவான். இங்க பார்த்தோம்னா நயன் அகைன் மாடர்ன் ஷாப் ஓனர் அந்த பிளேஸ்க்கு வருவா. வந்துட்டு நம்ம ஹான்ஜோட ஹேண்ட் கிளவுஸ் கொடுத்துட்டு, இதை வச்சு நீ என்னதான் பண்ண போற சொல்லு அப்படின்னு, நான் என்ன பண்றேன்றது உனக்கு தேவையில்லை, நீ நினைச்சது உனக்கு நடக்கும்ன்ற மாதிரி அவளை அனுப்பிச்சுவான். இங்க பார்த்தா அவன் ஒரு பிளாக் மேஜிக்கான ஸ்பெல் வந்து நம்மளோட ஷின்யூ அண்ட் ஹான்ஜோட ட்ரெஸ் அண்ட் கிளவுஸ் வச்சு பண்ணிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டிஎல் மேனேஜரோட வீட்டுல இருந்து எழுந்துப்பாங்க. அப்பதான் அங்க பார்த்தா அவ வருவா, அவ வந்து இந்த அந்த ஷர்ட் எல்லாம் போட்டுக்கோன்ற மாதிரி கொடுப்பா. அப்பதான் தெரியும் உங்க ரெண்டு பேர் நேத்து நைட் வந்து ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு. ஷின்யூ அவன் கேபின்ல இருந்து நம்மளோட ஹான்ஜோ கால் பண்ணுவான், ஆனா அவன் வரமாட்டா. அங்க பார்த்தா நயன் தான் வருவா. அவ ரொம்ப கோவமா வந்து, நான் உன்ட்ட சொன்னல நம்ம பிரேக்அப் பண்ணது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு, ஆனா நீயே இப்ப எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆக்கிட்ட, இதை வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. எங்க போறான்னு பார்த்தா மேயரோட ஆபீஸ்க்கு தான் வருவா. அங்க வந்து அவங்க அப்பா கிட்ட எனக்காக நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்ட்டு ஹான்ஜோவை பத்தி சொல்லுவா. இங்க மேயர் ஜீவை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி இருக்காங்களா ஹான்ஜோன்னு, அவங்கள வந்து நீங்க மெயின் ஆபீஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஜீவா ரொம்ப கோவமா நம்ம ஷின்யூ கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான், உன்னால பாரு இப்போ ஹான்ஜோக்கு தான் வந்து பேட் நேம் கிரியேட் ஆயிருக்கு, மேயர் வந்து அவங்கள வேற இதுக்கிட்ட வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, இது இப்ப என்ன பண்ண போறாரு. நம்ம ஷின்யூவா, இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது, இதை நானே டீல் பண்ணிக்கிறேன்ட்டு அவன் போவான். இவன் வெளில வருவோம், நம்ம ஹான்ஜோ வந்து மேயரை பாக்கிறதுக்காக வருவா. இந்த டைம்ல நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்யூ கேட்பான். இல்ல மேயர் கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க, அதான் போறோம், நீ ஒன்னும் அங்கெல்லாம் போ தவளவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சு கூட்டு போவான். அங்க இருக்கிற எல்லாரும் பாப்பாங்க இவங்களே. இவன் வந்து சொல்லுவான், எல்லாரும் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு. அவனா அது எதுவுமே கேட்காம இவளை கூட்டு போய் கார்ல உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பீச்சுக்கு போவாங்க. அப்பதான் ஷின்யூ சொல்லுவான், ஆக்சுவலி நயன் வந்து என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கா, அவளோட இந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் நானும் அவளை பிரேக்அப் பண்ணாதா இங்க இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. ஆனா இப்ப தெரிஞ்சதுனால இப்ப ப்ராப்ளம் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் எனக்கு கவலை கிடையாது, யார் என்ன சொன்னாலும் எல்லாருக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரியணும்னு. அதுக்கு நம்ம ஹான்ஜோ சொல்லுவா, இதனால நம்ம ரெண்டு பேருக்கும் தான் ப்ராப்ளம், நம்ம ரெண்டு பேரையும் தான் தப்பா பேசுவாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு ஷின்யூ கேட்பான், அப்ப நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லு, இப்ப நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு. அதுக்கு நம்ம ஹான்ஜோ சொல்லுவா, இல்ல எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, ஏன்னா நான் உன் மேல வச்சிருக்க ஃபீலிங்ஸ் அண்ட் கேர் வந்து இப்போ இல்ல ரொம்ப இயரா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு நம்ம ஷின்யூ சொல்லுவான், கரெக்ட், நீ சொல்றது, ஆக்சுவலி வி கேர் ஃபார் ஈச் அதர் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணிட்டு நம்ம ஷின்யூ நம்ம ஹான்ஜோவை கிஸ் பண்ணுவான். ஹான்ஜோ அவளோட கையை வந்து அவளோட ஃபேஸ் கிட்ட கொண்டு போகும்போது அகைன் நம்ம ஷின்யூக்கு அந்த ரெட் ஹேண்ட் வந்து ப்ராசஸ் பண்ற மாதிரி தெரியும். உடனே நம்ம ஹான்ஜோவை புஷ் பண்ணி விட்டுருவான். இவெல்லாம் என்னன்ற மாதிரி ஷாக்கா பாப்பா. இதோட இந்த எபிசோட் ஓவர் ஆகுது, நாளைக்கு நம்ம வேற ஒரு எபிசோட்ல பாக்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு பாக்கலாம், பை பை.